ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து இப்போ டைம் வந்து 11:30 ஆச்சு. இன்றைக்கி ஆக்சுவலி மகாவுக்கு வந்து இன்னிலேருந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இன்றைக்கி போய் மார்னிங் போய் நான் தான் இன்றைக்கி ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா சதீஷ் வந்து இல்லாத்தையும் நைட் ரொம்ப லேட்டாக வந்தாங்க, ஒரு வேலை விஷயமா போயிருந்தாங்க. அதனால் எந்திக்கலவங்க நான், அதனால் இன்றைக்கி போய் காலையில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு மகிக்கு கிடையாது ஸ்கூல், மகாக்கு மட்டும்தான். ஸோ மகிக்கு இப்போ தான் ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஆக்சுவலி நான் வந்து கிட்டத்தட்ட மகாவுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நான் இனிமேல் வந்து என்ன பண்ணணும்னு இருக்கேன்னா, மகாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது அதை உங்களுக்கு வந்து ஒரு கிளிப் எடுத்து போடுறேன் எல்லா வ்ளாக்லேயும், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த லஞ்ச் பாக்ஸ் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணலைன்னா எம்மி டம்மி ஆர்த்தி, இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி அப்டேட் வரும். பட் முடிஞ்ச வரைக்கும் நான் வ்ளாக்லேயும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மார்னிங் உள்ள வேலை எல்லாமே முடிஞ்சு ப்ளாக் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இன்னைக்கு உள்ள வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. மைக்கி குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, என்னது வாட்டர் மெலன் பாப்ஸிக்கல் வந்து சாப்பிட்டு இருக்கான். ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. இது வந்து நேற்று அனுஷா வந்து மகாவுக்கு வாங்கி கொடுத்த ஒரு டாய். ஸோ இது எனக்கு சின்ன வயசுல விளையாண்ட ஞாபகம் வந்து எனக்கு நிறைய வந்துச்சு. அந்த வாட்டர் இதில் வந்து ரவுண்டாக இருக்கும், ரெண்டு ஸ்டிக்கு மாதிரி இருக்கும். அந்த வளையத்தை வந்து நம்ம இந்த தண்ணியில் இருக்கும், அதை வந்து அமுக்கி அந்த இதுக்கு அடி போடணும்ல. ஸோ அந்த டாய் இது. நேற்று நைட்டு இருந்து நான் இதை விளையாடிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து என்னோட சைல்ட்ஹுட்டில் வந்து இந்த டாய், அதுக்கப்புறம் வந்து வீடியோ கேம் உண்டுல்ல, சத்தம் போடாத வீடியோ கேம் உண்டுல்ல, கையில் வச்சு நம்ம விளையாடுவோம் தெரியுமா, அந்த ஸ்னேக்கு அந்த வீடியோ கேமு. ஸோ அதெல்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையில விளையாண்டேன், ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இன்றைக்கி மார்னிங்லேருந்து வ்ளாக் ஆரம்பிச்சாச்சு. சீக்கிரம் நீ என்ன பாரு, நீ வெயிட் பண்ணலாம், ஆனால் உனக்கு ஐஸ் வெயிட் ஆகாது. ஏன் உன் வாய்க்கு என்னாச்சு, அட்டி வாணுமா உனக்கு, ஐஸ் உருகிரும், சாப்பிட்டு சீக்கிரம் பாப்சிக்கல் உருகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஒரு பார்சல் வந்துச்சு. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கூடை பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி பின்னல் போட்ட கூடை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது வந்து இந்த இதில் தான் வந்து லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போவேன். இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் தான் அம்மா வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து மார்க்கெட்டில் இது வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட். பட் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த செட்டிநாடு மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குது, நான் இவங்களோட டீட்டெயில் வந்து கீழே கொடுக்குறேன். இந்த செட்டிநாடு மார்க்கெட் அப்படின்னு இவங்கக்கிட்ட வந்து இந்த செட்டிநாடு டிசைன் பேக் வந்து கிடைக்குது. உங்களுக்கு வெரைட்டியான சைஸில் கிடைக்கும். ஸோ இது இதில் வந்து நிறைய கலர்ஸு, கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்த கலர்ஸில் வேணாலும் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம், ஒயிட் அண்ட் பிளாக்ல. அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன மாடல் கூட, இது வந்து கொஞ்சம் பெருசு. அதை தள்ளி நீங்கள் பிக்னிக் பாஸ்கெட் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட இதுக்கு வந்து மூடி இருக்கு பாருங்கள். ஸோ இந்த பாஸ்கெட் வந்து ரொம்பவே பெருசு, நீங்கள் பிக்னிக்கு அந்த மாதிரி இதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு ஒரு மூடியுமே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அது தள்ளி அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு அந்த ஸ்நாக்ஸும் வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து சீப்பு சீடை, அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் சீடை குட்டி குட்டியாட்ட, அதுக்கப்புறம் இது அதிரசம் பால் அப்படின்னு. ஓகே, ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மெயினாக. ஓகே, ஸோ இதுதான் வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது வந்து ட்ரைடு ஃப்ரூட்ஸு. நான் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, பப்பாயா,
ஆப்பிள் கிவி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பைனாப்பிள் இருக்கு, ஆனால் இன்னும் அது பழுக்கலை. ஸோ இந்த டீஹைட்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா பழுத்து இருக்கணும், அப்போ தான் அதுலேயே அதுவே வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு டீஹைட்ரேட் பண்ணும்போது இன்னுமே அந்த ட்ரைடு ஃப்ரூட் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட் டைம் எல்லாத்தையுமே தொளி நீக்கிட்டு ஆப்பிளும் நீங்கள் வந்து தோல் உரிச்சு வரணும். தோல் உரித்து நம்ம வந்து வட்ட வட்டமாக கட் பண்ண போகிறேன். இதை வந்து கியூப் கியூபாக கட் பண்ண போகிறேன். கிவியும் ஆப்பிளையும் வந்து வட்ட வட்டமாக கட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோ ஃப்ரூட்ஸையும் பீல் பண்ணி இந்த மாதிரி வட்ட வட்டமாக ஓரளவுக்கு மீடியம் ஸ்லைசஸ் ஆகிட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை டீஹைட்ரேட்டரில் அரேஞ்ச் பண்ணோம். டீஹைட்ரேட்டர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து அடியில் வந்து ஒரு ஃபேன் வந்து லைக் சுற்றிட்டே இருக்கும், லைட்டாக ஹீட்டோடி உள்ள ஃபேன் வந்து சுற்றி உள்ளே உள்ள மாய்ஸ்சர் எல்லாத்தையும் வெளியே தள்ளும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரூட்டில் உள்ள மாய்ஸ்சர் எல்லாமே ட்ரை ஆகி அந்த ஃப்ரூட் வந்து ப்ரிசர்வ் ஆகும். லைக் டீஹைட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் வந்து நல்லதா கெட்டதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக இந்த கிஸ்மிஸ் எல்லாம் சாப்பிட தானே செய்கிறோம், அதெல்லாமே உடம்புக்கு எவ்வளோ நல்லது. அதே மாதிரி இந்த ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி சாப்பிடும்போது அதோட நியூட்ரியன் வந்து இன்டென்ஸ் தான் ஆகுமே தவிர எனக்கு தெரிஞ்சு பெரிய நியூட்ரியன் லாஸ் எல்லாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் ட்ரைடு ஃப்ரூட்ஸ் வந்து எவ்வளோ ஹெல்த்தின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டீஹைட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இது இருக்கு, ஒரு லிட்டு வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ரேக். ஸோ அதோட ரேக் வந்து இந்த மாதிரி வலை மாதிரி இருக்குது. இதில் தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸை வந்து அடுக்கி வைக்க போகிறோம். இந்த மாதிரி 5 அணம் இருக்குது, 3, 4, 5. அதுக்கப்புறம் அந்த பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. நான் யூஸ்வலாக என்னோடய ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் 70 டிகிரி செல்சியஸில் வச்சு தான் டீஹைட்ரேட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் இந்த ட்ரேயில் வந்து அடுக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்படியே ஸ்டாக் பண்ணிடலாம். ஸோ ஆப்பிள், பப்பாயா, கிவி இந்த 3 ஃப்ரூட்டு தான் இதை வந்து நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ட்ரேயில் ஸ்டாக். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ஸ்டாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நம்மளோட டீஹைட்ரேட்டர் ஆன் பண்ணி அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்குறதுல உள்ள ஃபேன் வந்து மாதிரி ஓடிட்டுருக்கு. இதை வந்து நான் 1 டே ஃபுல்லாக விட்டுற போகிறேன். 1 டே ஃபுல்லாக விட்டுட்டு என்ன ஆகுது அப்படின்னு காணிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 1 டே ஃபுல்லாக டீஹைட்ரேட் பண்ணேன். இது எப்படிதமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீட் பப்பாயா வந்து செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து இந்த பப்பாயாவும் ஆப்பிளும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு சிப்ஸ் மாதிரி, ஒரு கேண்டி மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கு. இங்கே ஆப்பிளை பாருங்க, எப்படி சிப்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. கிவி வந்து கொஞ்சம் புளிப்பாட்டு இருக்கு, நல்ல புளிப்பு இன்டென்ஸ் ஆன மாதிரி இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த ஆப்பிளும் பப்பாயாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குங்க. ஆப்பிள் கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிளை வந்து அப்படியே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி பண்ணால் அப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிடுறேன். ஓகே, ஸோ நான் எல்லாத்தையும் ஒரு சிப்லாக் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நமக்கு வந்து கிட்ஸ் வந்து கேண்டி, முட்டாய்த்தா, இனிப்பாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இதை சாப்பிட்டா நமக்கு அந்த ஸ்வீட் கிரேவிங்கே வந்து அப்படியே அடங்கிருது, அவ்வளோ நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பப்பாயா. பப்பாயா வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்குது, ஒரு ஏதோ சூவி ஆகிட்டு ஒரு ஏதோ இந்த ரேசன்ஸு கிஸ்மஸ் எல்லாம் இருக்குல்ல அது மாதிரி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பப்பாயானே நம்ப மாட்டாங்க யாருமே, அவ்வளோ நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆரஞ்சு கேக். அதாவது இது வந்து நைஜலா லாசனோட ரெசிபி தான். அவங்க வந்து ஆக்சுவலி எப்படி பண்ணுவாங்கன்னா, மாண்டரின் ஆரஞ்சுன்னு இருக்கக்கூடிய ஆரஞ்சை வந்து பாயில் பண்ணிடுவாங்க ஃபுல்லாட்டு,
கட் பண்ண கூட மாட்டாங்க. ஃபுல்லாட்டு முழு ஆரஞ்சு, மூணு ஆரஞ்சை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை ஃபுல்லாக அரைப்பாங்க. எனக்கு வந்து நம்மளுக்கு ஊரில் இருக்கிற ஆரஞ்சில் நிறைய சீட்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரியும் அந்த சீட்ஸோடி நம்ம அரைச்சோன்னா கண்டிப்பாக ரொம்ப கசக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஆரஞ்சை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொளியோடி கட் பண்ணிட்டேன். அப்புறம் உள்ளே உள்ள விதையை மட்டும் நான் எடுத்து போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து தொளியோடி இருக்க ஆரஞ்சு இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா வேக வச்சிருப்பேன். வேக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த தண்ணி லெஃப்ட் ஓவர் இருந்த தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டேன். நம்ம வந்து இந்த ஆரஞ்சு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த லெஃப்ட் ஓவர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கசப்பு இருக்கும். ஸோ அந்த கசப்பு வேண்டாம். ஸோ இந்த கேக் வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸரில் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து வேக வச்சு வச்சுருக்கிற இந்த ஆரஞ்சை இந்த மிக்சியில் ஃபுட் ப்ராசஸரில் ஆட் பண்ணிடுறோம். நம்ம ஆரஞ்சு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து முக்கால் கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்போ பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நல்லா ஃபுட் ப்ராசஸரில் அரைச்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா இதில் லைட்டாக பார்த்தேன் ஏதாவது சீட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு, பட் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். வேறு எதுவுமே கிடையாது. மூணு முட்டை, அப்புறம் 180 கிராம் வந்து இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ கேக்கு. ஸோ ஆல்மண்ட் மீல் இருக்குல்ல, ஆல்மண்ட் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும், நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து ஆல்மண்ட் மீலில் தான் பண்ணுவாங்க. எனக்கு நான் மைதா மாவில் ட்ரை பண்ணது கிடையாது, ஆனால் எனக்கு எப்படி வரும் அப்படின்னு ஷியூராக தெரியாது. ஸோ நான் 150 கிராம் வந்து ஆல்மண்ட் மீல் அளந்து வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ 3 முட்டை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் இந்த ஆல்மண்ட் மீலை போட்டு பிளெண்ட் பண்ணிட வேண்டியது. ஸோ நான் வந்து ஆடியோடைய எக்கோ பேக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பேனில் வந்து இதை வந்து லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு 18 சென்டிமீட்டர் அந்த அளவுக்குள்ள ஒரு நார்மல் ரவுண்ட் கேக் பேன் இருக்குல்ல, அதுதான். அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து இப்போ 3 முட்டை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற அந்த 150 கிராம் ஆல்மண்ட் மீல் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த பேட்டர் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீனால நம்ம வந்து ஓவராக மிக்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இதில் தான் நம்ம மைதா மாவு போடல இல்லை, அதனால நம்ம பிளெண்டரில் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம கேக் பேனில் ஊற்றிடுவோம். நம்மளோட கேக் பேட்டர் வந்து நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து 170 டிகிரி செல்சியஸ் 7 எப்படியும் இது ஒரு 50 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட்டாக பேக் ஆனோன்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். பட் 45 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் செக் பண்ண ஆரம்பிச்சுருங்க. லோ அவனில் தான் பேக் பண்ண போகிறோம், ஏன்னா வந்து இதில் வந்து அந்தளவுக்கு நம்ம பட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால் கொஞ்சம் லோ டெம்பரேச்சரில் தான் நீங்கள் பேக் பண்ணணும். ஓகே, இங்கே பாருங்கள் நம்மளோட ஆரஞ்சு கேக் வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டேன். இது கொஞ்சம் வார்மாக இருக்குது, பட் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ இதை வந்து அன்மோல் பண்ணிடலாம். செம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர், சீரியஸாக அந்த கேக் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செம்ம ஆரஞ்சு, அந்த இன்டென்ஸான ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்கும் தெரியுமா. நம்ம முழு ஆரஞ்சு போட்டதுனால அந்த ஆரஞ்சோட ஃப்ளேவர் வந்து பயங்கர இன்டென்ஸாக இருக்குது. இதில் வந்து நம்ம பட்டர் எதுவுமே போடலையே, எப்படி மாய்ஸ்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம வந்து ஆல்மண்ட் மீல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாதாமோட அந்த அது வந்து இதுக்கு தேவையான எண்ணெய் பதம் எல்லாமே கொடுத்துரும். இந்த கேக்கா அந்த ஆல்மண்டில் உள்ள அந்த மாய்ஸ்ட்னஸ் இருக்குது தெரியுமா, அதனால செம்ம மாய்ஸ்டாக இருக்கும். ஆனால் இது வந்து அந்த பஞ்சு மாதிரியெல்லாம் இருக்காது, இது கொஞ்சம் டென்ஸாக தான் இருக்கும். ஓகே, வாவ் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு, செம்ம மாய்ஸ்ட்.
ஸோ கேக் வந்து செம்ம மாய்ஸ்டாக இருக்குது, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு லிட்ரலி 1 hour ஆச்சு பேக் ஆகுறதுக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக பேக் ஆனோடனே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா, இது இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், மீடியம் ஸ்வீட்னஸ் இருக்குது, நல்ல ஒரு ரிச்சான ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்குது, கேக்கும் நல்ல மாய்ஸ்டாக இருக்குது. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ குவிக்கார்ட்டு க்ரோசரி ஷாப்பிங் போயிட்டு வர போகிறேன். ஸோ வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, நிறைய திங்ஸ் இல்லை, அதனால் சதீஷ் வந்து மகாவே மகியும் டியூஷனுக்கு கூட போயிருக்காங்க, அதனால் கிளம்பியிருக்கேன். சதீஷ் வந்தாச்சு, தூரத்தில் புல்லட்டு சவுண்டு கேக். ஆ, நான் வரேன். ஓகே, அங்கே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஷாப்பிங் ஹால் கொடுக்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆக்சுவலி 4 bag ஆயிருந்துச்சு, ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் ஹால் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு செக்ஷனாக வச்சு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேக் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன். இது ஃபர்ஸ்ட் பேக்கில் எசென்ஷியல்ஸ் எல்லாம், நம்ம மைதா மாவு, உளுந்த மாவு. அனுஷாவுக்கு ஹாய் சொல்லுங்க. அவள் என்கிட்ட அங்கேருந்து கண்ணை கணிக்க ஆரம்பிக்கும், என்னை காணிச்சிடாது. எவ்வளோ நேரம் டி ஷையாகவே இருப்பேன். 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு அனுஷா, இன்னும் ஷை தான். அப்புறம் வந்து இது வந்து பச்சரிசி, உளுத்தம் பருப்பு, அப்புறம் மைதா மாவு, ராகி மாவு, பாஸ்மதி ரைஸ் வந்து இப்போ ஸ்கூல் ஆரம்பித்ததுனால அடிக்கடி புலாவ் அதெல்லாம் பண்ணுவேன், அதனால 2 packets வாங்கினேன். அப்புறம் ரவை, அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடரும் நார்மல் சில்லி பவுடர், அதே மாதிரி மக்கானா மஹாக் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்குறதுக்கு இது 2 packets வாங்கினேன். அதுக்கப்புறம் பத்தி, புளி, இது வந்து புதுசாக ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன், நம்ம ஆப்பம் மிக்ஸு தான், அது வந்து மிக்ஸு மாதிரி இருந்துச்சு, சரி எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கினேன். ஸோ இதை ஃபுல்லாத்தையும் நான் தட்டி வச்சுட்டு அடுத்த பேக்கை பிரிக்கும்போது காணிக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன், சுத்தமாக மறந்துட்டேன், பாதி சாமான் எடுத்து வச்சுட்டேன், பட் முக்கால்வாசி அதெல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். இதில் இருக்கிறது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், யூனிக்னால் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ஹெர்ஷீஸோட இந்த இது வாங்கினேன், அதுக்கப்புறம் காஃபியில் இந்த டேவிட் ஆஃப் எஸ்பிரஸோ காஃபி ட்ரை பண்ணுறதுக்கு வாங்கினேன், அதுக்கப்புறம் ப்ருஷட்டான இந்த கார்லிக் டோஸ்ட் மாதிரி ஒரு இது ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். பிஸ்கஃப் பிஸ்கெட்ஸ் வந்து இருந்துச்சு, அதுவும் இண்டிவிஜுவல் பேக்காக 2 பிஸ்கெட் இருந்துச்சு. ஸோ மகாக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுக்க நல்லாயிருக்கும்னு வாங்கினேன். ஏப்ரிகாட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஓட்ஸு, மகிக்கு வந்து சாக்கோஸும் ஃப்ரூட் லூப்ஸும், ரஸ்க்கு, பொரி உருண்டை. ஆக்சுவலி இது வந்து ஒரு விலாவரி ஷாப்பிங் ஹாலாக இருக்காது, ஏன்னா பாதியை நான் காணிக்க மாட்டேன் உங்களுக்கு, ஏன்னா அவசர அவசரமாக எடுத்துகிட்ருக்கேன். அதனால் பாப்கார்ன் வாங்கினேன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்பளம், அந்த மாதிரி ஐட்டம் தான். ஸோ ஜஸ்ட் எசென்ஷியல்ஸ் மட்டும்தான், பெருசாக யூனிக்காக இந்த வாட்டி எதுவுமே வாங்க.